என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் நோய் பரவலை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, ஐசிஎம்ஆர் மற்றும் நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் அளிக்கின்ற ஆலோசனை அடிப்படையிலே நாம் நடவடிக்கை எடுத்ததின் காரணமாக இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் படிப்படியாக நோய் குறைய தொடங்கிட்டு நேற்றைய தினம் பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக திண்டுக்கலிலே பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 3202. இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பினுடைய எண்ணிக்கை 2603 பேர். இறந்தவருடைய எண்ணிக்கை திண்டுக்கல் மாவட்டத்திலே 59 பேர். நேற்றைய தினம் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 71 பேர். நேற்றைய தினம் குணமடைந்து வீடு திரும்பியனுடைய எண்ணிக்கை 22 பேர். நேற்றைய தினம் இறந்தவருடைய எண்ணிக்கை 2 பேர். தற்போது தொற்று ஏற்பட்டு சிகிச்சையுள்ளவர்களுடைய எண்ணிக்கை 540 பேர். இதுவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை 43578 பேர். நேற்றைய தினம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை 1021 பேர். பரிசோதனை நிலையம் திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒன்று இருக்கின்றது. ஆக திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நோய் தொற்று படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கின்றது. இந்த சிறப்பான பணியை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் மற்றும் இந்த நோய் தடுப்பு பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்ட உள்ளாட்சித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் இந்த நோய் தடுப்பு பணிக்கு பேருதவியாக செயல்பட்டு வரும் பல்வேறு துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு புதிய நோய். இன்றைக்கு உலகமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சுமார் 210 நாடுகள் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு கடுமையான பொருளாதார இழப்பை இழந்த சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் பரவியுள்ளதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு தொடர்ந்து பல்வேறு சிறப்பு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இன்றைக்கு இது எளிதாக ஒருவிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ். இதற்கு இன்னும் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்தாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, ஐசிஎம்ஆர் நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைப்படி நம்முடைய மருத்துவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்றைக்கு குணமடைந்தவருடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்து பார்க்கின்றோம். மருந்தே இல்லாத சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குணமடைந்து வீடு திரும்புகின்ற அதிக எண்ணிக்கை தமிழகத்தில் இருக்கின்றன. அதே போல் இந்தியாவிலேயே இறப்பு சதவீதம் குறைக்கப்படுகின்றது, குணமடைந்தவருடைய சதவீதம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆக இது முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய ஒத்துழைப்பினால்தான் இந்த நோய் பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அரசு அறிவிக்கப்படுகின்ற வழிமுறைகளை முழுமையாக பொதுமக்கள் கடைபிடித்தால் நோய் பரவலை படிப்படியாக நிச்சயம் குறைக்க முடியும், இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். இன்றைக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சேர்ந்து தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டால் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பலாம். அனைத்து வசதிகளும் அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இதற்கு போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அதிக அளவிலே நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பணிக்காக புதிதாக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாலும் அத்தனை பேரும் குணமடை செய்வதற்கான மருத்துவமனை வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன. எவ்வித குறைபாடும் இல்லாமல் அரசு கவனமாக பார்த்துக் கொள்கின்றது. ஒவ்வொரு உயிரும் அரசுக்கு மிக முக்கியம்.
மக்களை காப்பாதுதான் அரசினுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மருத்துவர்களும் செவிலிகளும் மருத்துவப் பணிகளும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து என்னை குணமடைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு மீண்டும் மீண்டும் பொதுமக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் தென்பட்டு விட்டால் பல பேர் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நேரிடும். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரும் அரசுக்கு முக்கியம். அதன் அடிப்படையிலே பொதுமக்களை இந்த நேரத்திலே பணியொன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் வெளியிலே சென்றால் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கடைகளுக்கு சென்றாலும் சரி, காய்கறி கடைக்கு சென்றாலும் சரி, வங்கிகளுக்கு சென்றாலும் சரி, இறைச்சிக்கூடத்துக்கு சென்றாலும் சரி, மீன் மார்க்கெட்டுக்கு சென்றாலும் சரி, அல்லது வேறு நிகழ்ச்சிக்கு சென்றாலும் சமூக இடைவெளியை பின்பற்றி நீங்கள் பொருட்களை வாங்க வேண்டும், நிகழ்ச்சிகளை பங்கு பெற வேண்டும். அதேபோல் இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியிலே சென்று மீண்டும் வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது கண்டிப்பாக கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவ வேண்டும். வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் இருக்கின்ற கழிப்பறைகளை இன்றைக்கு அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கு தெருக்கள் உள்ள கழிப்பறை ஏதாவது இருந்தால் அதை அடிக்கடி கிருமி நாசினி மூலமாக சுத்தம் செய்ய வேண்டும். தெருவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் கடைபிடித்தால் நோய் பரவலை தடுக்க முடியும், மீண்டும் இயல்பு நிலைக்கு வர முடியும். இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இந்த நோய் பரவல் தமிழகத்தில் ஏற்பட்டவுடன் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அரிசி பெறுகின்ற குடும்பத்தை அனைவருக்கும் தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. விலையில்லா அரிசி வழங்கப்பட்டது. விலையில்லா சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 3 மாத காலம் வழங்கப்பட்டன. தொடர்ந்து இப்பொழுது மத்திய அரசோடு மாநில அரசு இணைந்து தொடர்ந்து நவம்பர் மாதம் வரை விலையில்லா அரிசி கூடுதலாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதோடு அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு விட என்ற அரசினுடைய கவனத்தில் கொண்டு வந்துடன் அவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. விலையில்லா அரிசி, பருப்பு, எண்ணெய் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அதேபோல் வெளி மாநில தொழிலாளர்கள் தமிழகத்திலே தங்கி பணிபுரிந்து வந்தார்கள். அவர்கள் சொந்த மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தவுடன் அவர்கள் எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று கணக்கிட்டு அவர்களுக்கும் விலையில்லா அரிசி, பருப்பு, எண்ணெய் வழங்கப்பட்டது. அதோடு அவர் சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்வதற்கு அரசாங்கமே முழு செலவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த மாநிலத்துக்கு ரயில் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டன. அரசை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே எந்த விதத்திலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பது கவனமாக பார்த்து கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அம்மா உணவகத்திலே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு விலையில்லாமல் இன்றைக்கு உணவு வழங்கப்பட்டு வந்தது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். சமூக கிச்சன் மூலமாக அங்கங்கே இருக்கின்ற மக்களுக்கு அரசின் சார்பாக உணவு வழங்கப்பட்டது. கர்ப்பிணி பெண்களுக்கு, வயது முடிந்தவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அவர் வசிக்கின்ற பகுதிக்கே உணவு வழங்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட பள்ளி மாணவர்களுக்கு ஏற்கனவே மதிய உணவு வழங்கப்பட்டு வந்தது. அதற்கு பதிலாக அவர்களுக்கு அந்த பொருள் வழங்கப்படுவதற்கும் அரசு உத்தரவு வழங்கியிருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவுடன் தமிழகத்தில் எந்த ஒரு மனிதரும் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு பல்வேறு நடவடிக்கைகளை துரிதமாக வேகமாக எடுத்து மக்களுடைய பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் இதுக்கு தேவையான நிதி உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது. நிதி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதேபோல் மருத்துவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் உரிய நேரத்தில் வழங்கப்படுகின்றது. வெண்டிலேட்டர் வழங்கப்படுகின்றது. அதேபோல் N95 மாஸ்க் வழங்கப்படுகிறது. பிபி கிட்ஸ் மற்றும் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் அவர்களுக்கு உரிய முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. போதிய கையிருப்பு நம்ம இடத்துல இருக்கின்றது. அதேபோல் இன்றைக்கு படிப்படியாக இன்றைக்கு பரிசோதனையும் அதிகரித்துப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் தான் அதிக அளவு பரிசோதனை இன்றைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அதுவும் ஆர்டிபிசிஆர் ஹிட்டு இன்றைக்கு அதிக அளவில் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். அந்த டெஸ்ட்டு தான், பிசிஆர் டெஸ்ட்டு தான் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம்.
மற்ற மாநிலத்தை காட்டிலும் அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைப்பதற்காக இந்த பிசிஆர் டெஸ்ட்டை நாம் முழுமையாக பயன்படுத்திட்டு வரோம். அதனால தான் இன்றைக்கு தொற்று படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல் மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு தமிழகத்தில் வேளாண் பணியை எடுத்துக்கொண்டால் எவ்வித தடையும் இல்லாமல் இன்றைக்கு சிறப்பான முறையிலே வேளாண் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எந்த தடையும் கிடையாது. விவசாயிகள் விளைவித்த அந்த விளைபொருட்களை மார்க்கெட்டுக்கு எடுத்துச் செல்வதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்தே முழு விதிவிலக்கு விவசாயிகள் கழிக்கப்பட்டிருக்கு. அதனால் வேளாண் பணி எவ்விதத்தில் பாதிப்புக்குள்ளாகவில்லை. கடந்த ஆண்டு சரியான முறையிலே பருவமழை பெய்த காரணத்தினாலே நல்ல விளைச்சலை நாம் கண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே வறட்சி நிவாரணம் அளிக்கப்பட்டுகின்றன. அதேபோல் கடந்த ஆண்டு அமெரிக்கன் படைப்புழு விழுந்து மக்காச்சோளம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக அரசு வழங்கியிருக்கின்றன. இந்த ஆண்டு கூட அமெரிக்கன் படைப்புழு விழுந்த காரணத்தினாலே அந்த விவசாயிகளுக்கு அரசாங்கமே முழு செலவில் அந்த அமெரிக்கன் படைப்புழுவை இன்றைக்கு அகற்றுவதற்காக மருந்து தெளிக்கப்பட்டுகின்றது. முழு செலவும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதேபோல் பயிர்க்கடன் வட்டி இல்லாமல் அரசாங்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் வேளாண் பெருமக்கள் செய்கின்ற நன்மை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விவசாயிகளுக்கு தேவையான காய்கறிகளை விற்பனை செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் கூட இஸ்ரேல் கூட்டு திட்டத்தின் மூலமாக 10.18 கோடி ரூபாயில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை நாம் துவங்கியிருக்கின்றோம். இதில் 4028 விவசாயிகளுக்கு நாற்றங்கால் விநியோகம் செய்யப்பட்டுகின்றது. 36,000 விவசாயிகள் தொழில்நுட்ப பயிற்சி பெற்றுள்ளனர். அதேபோல் இன்றைக்கு காய்கறி மற்றும் பல விவசாயிகள் விநியோக தொடர் மேலாண்மை திட்டத்தில் 5 முதன்மை பயன்படுத்தும் நிலையங்கள் 46.34 கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நுண்ணுயிர் பாசன திட்டம் 4 ஆண்டுகளில் 71.28 கோடி நடப்பாண்டில் 67 கோடி ரூபாயில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 46,951 விவசாயிகளுக்கு சுமார் 45 கோடி இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ளது. நீடித்த மானாவாரி விவசாய இயக்கத்திற்கு ₹29 கோடி பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சுமார் 42,000 விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றன. நடப்பாண்டில் சுமார் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த திட்டத்திற்கு. கூட்டுப்பண்ணை திட்டத்தின் மூலமாக 231 உழவர் 36 குழு சுமார் 11.50 கோடி வழங்கப்பட்டு 1056 பண்ணை இயந்திரங்கள் வாங்கி சுமார் 24,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இந்த ஆண்டு 7,700 விவசாயிகளுக்கு பயனடைய உள்ளனர். அதேபோல் 42 வெங்காய சேமிப்பு கிடங்கு, 124 சிப்பம் கட்டும் துறைகள், 5,000 டன் குளிர்பான கிடங்கு ஒன்று அமைப்பதற்கு விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. 533 பண்ணை குட்டைகள், 403 தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டத்தில் மட்டும் உள்ளாட்சித்துறை பொதுப்பணித்துறையின் சார்பாக வேடஞ்சிதுறை தங்கம்மாப்பட்டி கிராமத்தில் 10 ஏக்கர் உணவு பூங்கா சுமார் 29 கன்றுகளும் அமைக்கப்பட உள்ளது என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆக இப்படி பல திட்டங்கள் இந்த மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து பழனியிலே தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுந்தருளில் உள்ள மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இன்றைக்கு புகழ்பெற்ற ஆலயத்தில் ஒன்றாக தமிழகத்திலே திகழ்வது பழனியில் எழுந்திருக்கின்ற முருகப்பெருமான் ஆலயம். அதே அப்படி முருகப்பெருமான் எழுந்தருளில் உள்ள மாவட்டம் இந்த திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் பூட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம். இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலக அளவிலேயே பூட்டு என்று சொன்னால் திண்டுக்கல் தான் ஞாபகத்துக்கு வரும். 123 நிறுவனங்கள் இந்த பூட்டு தயாரிக்கணும் தொழில் ஈடுபட்டிருக்கேன் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு வர கடன்பட்டுகின்றேன். அதே போல் 41 நூற்பாலைகள் இந்த பகுதியிலே அதிகளவு இருக்கின்றன. அதிக அளவிலே நூற்பாலைகள் இருக்கின்ற காரணத்தினாலே அதிக பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி இருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடன்பட்டுகின்றேன். அதே போல் இன்றைக்கு உலக முதலீட்டார் மாநாட்டில் இந்த மாவட்டத்தில் புதிய திட்டங்கள் இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கொண்டு வரப்பட்டன. இதே புரட்சித்தலைவர் அம்மாவில் 2015 உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்திய பொழுது இன்றைக்கு அமெரிக்காவைச் சேர்ந்த ஆம்வே நிறுவனம் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் 400 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இன்றைக்கு மருந்து மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் உற்பத்தி விரிவாக்க திட்டத்தினை சிப்காட் நிலக்கோட்டை தொழிற்பூங்காவில் நிறுவியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல்
சுதர்சன் ஃபின்னிங் மில்ஸ் நிறுவனம் 284 கோடி ரூபாயில் முதலீட்டில் சுமார் 400 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் திண்டுக்கல் கோட்டையூர் அகரம் பகுதியில் பருத்தி நூல் மற்றும் ஆடைகள் உற்பத்தி திட்டங்கள் நிறுவியுள்ளது. அதேபோல் சித்தி விநாயகர் ஸ்பின்னிங் மில்ஸ் 52 கோடி ரூபாய் முதலீட்டில் 325 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற விதத்திலே திண்டுக்கல் வேடச்சந்தூர் பகுதியில் பருத்து நூல் மற்றும் ஆடைகள் உற்பத்தி திட்டத்தினை நிறுவியுள்ளது. 2019 உலக முதலீட்டாருக்கு பின் இதுவரை 3 நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த தொழில் நிறுவியிருக்கின்றன. அனில் சேமியா, அம்பிகா காட்டன் மில்ஸ் மற்றும் சுவாதி ஹெட் சர்வீஸ் நிறுவனங்கள். சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதன் மூலமாக 300 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்படுகின்றன. சிப்காட் நிறுவனம் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 63 நிறுவனங்கள் இன்றைக்கு நிறுவப்படவுள்ளன. இதனால் சுமார் 3000 நபர்கள் நேரடியாக இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெற உள்ளனர். இன்றைக்கு இதுவரை 31 தொழில் நிறுவனங்களுக்கு 5.25 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதேபோல் குறு சிறு மற்றும் நடுத்தர 4733 நிறுவனங்களுக்கு சுமார் 106 கோடி கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கோவிட் நிவாரணம் மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 35 நிறுவனங்களுக்கு சுமார் 2.70 கோடி கடன் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் இன்றைக்கு 1997 ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது 61 தோல் 18 தொழிற்சாலைகள் உள்ளன. 35.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது சுத்திகரிப்பு நிலையம் இயங்கி வருகின்றதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அவை இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கி, வேளாண்மை துறைக்கு முன்னுரிமை வழங்கி, இரு தொழிலும் 2 கண்களைப் போல பாதுகாத்து இன்றைக்கு வேளாண் தொழிலும் சிறக்க வேண்டும், அதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க என்பதற்காக புதிய தொழில் துவங்குவதற்கான உண்டான நடவடிக்கையும் அம்மாவுடைய அரசு எடுக்கப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதேபோல் பல்வேறு கூட்டுக்குடி திட்டங்களை உருவாக்கி நிலையான குடிநீர் வசதியை இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் பல்வேறு சாலைகள் சீரமைக்கப்படுகின்றன, புதிய சாலைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் பருவகாலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைப்பதற்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக பல்வேறு பணிகள் இந்த மாவட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதனால் பருவகாலங்களில் பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஆங்காங்கே இன்றைக்கு சேமித்து வைக்கப்படுகின்றது. கோடை காலத்திலே இந்த நீர் பெரிதும் விவசாயிகளுக்கு பயன்படுகின்றது. அதேபோல் ஓடையின் குறுக்கே நதியின் குறுக்கே பல தடுப்பணைகள் கட்டுவதற்கு அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்டு இந்த மாவட்டத்திலே பல்வேறு தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இன்னும் பல தடுப்பணைகள் கட்டுவதற்கு அரசினுடைய பரிசீலனையில் உள்ளது என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். கொடைக்கானலிலே அரசு இன்றைக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இன்றைக்கு கேரளாவிலிருந்து இன்றைக்கு பெரிய குளத்திலிருந்து வருகின்றவள் அந்த அடுக்கம் வரை செல்வதற்கு சாலை இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது நீண்ட காலமாக வைத்த கோரிக்கையை இன்றைக்கு கும்பகரை டு அடுக்கும் வரை இன்றைக்கு சாலை அமைக்கின்ற பணியும் அம்மாவுடைய அரசு தான் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஆகிய பெரியகுளம் கேரளா பகுதியிலிருந்து கொடைக்கானல் வரிகளுக்கு இன்றைக்கு விரைந்து செல்வதற்கு குறுகிய காலத்திலே தூரத்தை கடந்து செல்வதற்கு இன்றைக்கு சுற்றி வருவதற்கு பதிலாக குறைந்த தூரத்திலே கொடைக்கானல் செல்வதற்கு இன்றைக்கு அம்மாவுடைய அரசு ஏற்பாடு செய்திருக்குது. இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டதின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் கொடைக்கானலுக்கு எளிதாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கணும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் இன்றைக்கு புதிய வருவாய் கோட்டம் விஜிலியம்பாரியில் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இன்றைக்கு முதியோர் உதயத்தை கொடுத்துருக்கிறோம். அம்மா இருசக்கர வாகனம் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு உழைக்கும் மகளிருக்கு மானிய விலையில் கொடுத்துருக்கிறோம். அதேபோல் முதலமைச்சருடைய சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தை நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன். அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதமாக இங்கே நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திலே இன்றைக்கு 1000கணக்கான மனுக்கள் வாங்கப்பட்டு அந்த மனுக்களுக்கும் இன்றைக்கு தீர்வு காணப்பட்டு என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அந்த முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்திலே இன்றைக்கு புதிய பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பல பேர் முதியோர் உதவித்தொகை வேண்டுமென்று இன்றைக்கு மனு கொடுத்திருந்தார்கள். அந்த மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஆக மாண்பு அம்மாவுடைய அரசு இந்த கடுமையான சோதனையான இந்த நேரத்திலும் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளை சிறப்பாக திண்டுக்கல் மாவட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களும் சிறப்பான முறையிலே இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தெரிவித்து அதற்கு சிறப்பான முறையிலே திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து அலுவலர்களுக்கும் நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் இன்றைக்கு
அந்த நோய் பரவலை தடுக்கின்ற பணியில் பிற துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.